அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நியூஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸும் கூட. ஸோ குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இன்னைக்கு மத்தியானத்திலேருந்து இந்த ஒரு நியூஸை தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்டேட்டஸ்லையும் சரி ஃபார்வர்ட் பண்ணி அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எப்போ சார் குரூப் ஃபோர் சிலபஸ் மாறுமா மாறாதா, அதே தானா, என்ன சார் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதற்கு பதிலை தெரிவிக்கும் பொருட்டு இன்று அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு தகவலை நமக்கு கூறியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான நியூஸ் அப்படின் தான் சொல்லணும். ஸோ குரூப் ஃபோர் தேர்வுக்கான பாடத்திட்டம் மாற்றப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் மிக முக்கியமாக இந்த 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப், அதுவும் குரூப் ஃபோர் லெவலில், ஏன்னா குரூப் ஃபோர்னால் எல்லோரும் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம், ஏன்னா வந்து இன்டர்வியூ இல்லாமல் ஒரே தேர்வின் மூலமாக அதுவும் தமிழ் வழியில் படித்தவர்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில் குரூப் ஃபோர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணி ஒரே தேர்வின் மூலமாக அந்த தேர்வை பெற்று அதில் சக்ஸஸ் ஆகி ஒரு போஸ்டிங் வந்துடாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வயிற்றில் பால் வாய்த்தது போல இந்த ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ நல்ல வேலை, நல்ல இந்த ஒரு இந்த 4 நாட்கள் லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே, ஒரு ஆயுத பூஜை, விஜயதசமி, நல்லபடியாக ஒரு சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு தகவலை வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகும் வரையில் நம்ம கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த இடத்துலையுமே ஒரு பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இப்போதும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், படிப்பை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இப்போ ஆப்வியஸ்லி சிலபஸ் மாறலைனா கண்டிப்பாக லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக வர வரைக்கும் நம்ம கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கணும், நம்ம படிப்பை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் குரூப் 4 குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதும் போல் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம சயின்ஸ் போய்கிட்டு இருக்கு, அப்படியே சயின்ஸ் போங்க. அடுத்த மாதம் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காகவே குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப புக்ஸ் மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் கூட கூட ஒரு எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த மாதங்கள்லேருந்து நம்ம அந்த பாலிட்டி, அந்த அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் இண்டியா அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ஸில் மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி புதுசாக உங்களுக்காக நம்ம இதை அப்படியே ரீகரெக்ட் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த சயின்ஸ் முடித்ததுக்கப்புறம் எப்போது போல் நம்ம பேட்சில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதன் வழியிலேயே குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படியே அழகாக நம்ம அதை கொண்டு போக போகிறோம். அதனால் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெடியாக இருங்க. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு ஆரம்பித்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு முடிச்சிருவோம். சார் தமிழ் எப்போ சார் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு டக்குன்னு கேட்டுறாதீங்க கமெண்ட் செக்ஷனில். தமிழ் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். ஸோ அதிகாரப்பூர்வமான தகவல் வந்த உடன் நம்ம ஆரம்பிக்க வேண்டியது தமிழ், அதுக்குள்ளே அதுக்கு உள்ளே நம்ம முடிக்க வேண்டியது என்ன, மற்ற கான்செப்ட் முடிக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய சயின்ஸு, அந்த சைடு இருக்கக்கூடிய என்னது சோசியல் சயின்ஸு, அதெல்லாம் முடிக்கணும் இல்லையா. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன, தமிழை தொட வேண்டியதான். தமிழை அப்படியே படிச்சுட்டு இப்போ நம்ம படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா பக்கவான முறையில் நம்ம குரூப் 4 சிலபஸாக ஆட்டோமேட்டிக்காக அட்டகாசமாக முடிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த நிறைவான ஒரு நான் சந்தோஷமான தகவலை சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திக்கிறவங்க வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக் நாண்டி. வணக்கம்.